புதுச்சேரி மாநிலத்தில் வைரஸ் ஃப்ளூ காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட சிறார்கள் வருகை தருகின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறார்கள் சிகிச்சைக்காக வருவது அதிகரித்துள்ளது. இதில் குறைவான காய்ச்சல் இருப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கி வீட்டுக்கு அனுப்பியும் கடுமையாக பாதிக்கப்பட்டோர் உள் நோயாளிகளாகவும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 62 பேரும், ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் 594 பேரும், காரைக்காலில் 74 பேரும் என மொத்தம் 730 சிறார்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வந்திருந்தனர். இதில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 42, குழந்தைகள் நல மருத்துவமனையில் 145, காரைக்காலில் 13 பேர் என மொத்தம் 200 குழந்தைகள் உள் நோயாளிகளாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெரியவர்கள் 59 பேரும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை அரசு மருத்துவமனைகளில் தற்போதைய காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம், மருத்துவர்கள் பற்றாக்குறை போன்ற புகார்கள் எழுந்ததால் மாநில சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு காய்ச்சல் பிரிவு சிகிச்சை மையத்தை பார்வையிட்டு சிகிச்சை நிலவரத்தை கேட்டறிந்தார். மருத்துவமனை கண்காணிப்பாளர் சுஜாதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சை பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் குறைகளின்றி சிகிச்சை அளிக்கவும் அறிவுரை வழங்கினார்.